அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நடுநிலைமையின் சிறப்பு யாது? திருக்குறள் எண் 112 பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் அறத்துப்பால், அதிகாரம் நடுநிலைமை, ஆங்கிலத்தில் இம்பார்ஷியாலிட்டி. மேலும் திருக்குறள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். திருக்குறள் எண் 112, செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்புடைத்து. திருக்குறள் எண் 112, செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்புடைத்து. விளக்கம்: நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளவருக்கும் உறுதியான நன்மை தருவதாகும். அதாவது நடுவு நிலைமைனா கரெக்டான நீதி கொடுக்குறவங்க, சாதகம் பாதகங்கள்லாம் பார்க்காம எது கரெக்டோ, எது நீதி, நீதின்றதே வந்து பார்த்திங்கன்னா நடுவு தான். அப்படி இருக்கவங்க கொடுக்குறவங்களுடைய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நன்மை தருவதாகும். அதாவது அவங்களுடைய சந்ததிகள், அவங்களை பின்பற்றியவர்கள் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: த ஜஸ்ட் மேன்ஸ் வெல்த் அன்வேஸ்டிங் ஷெல் என்யூர் அண்ட் டு இஸ் ரேஸ் எ லாஸ்டிங் ஜாய் அண்ட் ஷியர். அதாவது ஜஸ்ட் மேன்னா ஜஸ்டிஸ், கரெக்டாக கொடுக்குறவங்க, நடுவு நிலைமையோடு இருக்கவங்களுடைய வளமானது, செல்வ வளமானது அவங்களுடைய இனத்தவர் சேர்ந்தவர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல திருக்குறள் வந்து இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.